ரியோண்ணா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. சிஎஸ்ஆர் கலக்கிட்டாரு. சிஎஸ்ஆர் ஃபேன்ஸ் நீங்க நிறைய வாய்ஸ் பண்றீங்க, ஃபேன்ஸ் வந்து நிறைய கேக்குறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் இல்லங்க, அங்க பாரு செருப்பு எடுத்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. நான் ஆல்ரெடி சிஎஸ்ஆர் தெரியல, அவன் அவன் உள்ளதா இருக்கான், வெளில வருவான். அவன்கிட்ட கேளுங்க சிஎஸ்ஆர் டைட்டில் ஓகேனா. சிஎஸ்ஆர் நீங்களே நீங்களா பார்த்து கொடுத்துருங்க. ப்ரோ ஜோ எப்படி இருந்துச்சு? சூப்பரான படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து 2 times பார்த்துட்டேன், ஆனால் திருப்பி இன்னொரு 2 times பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆடியன்ஸ் அதான் திருப்பி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்ணுறாங்க. ஆமாம், நல்லா இருந்தது. ஆடியன்ஸோட பார்க்கும்போது நம்ம வந்து அந்த ரியல் ஃபீல், நம்ம எதுக்காக ஒர்க் பண்ணோமோ அது நம்ம கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பினஸ். அந்த லவ் எல்லாமே நல்லா இருக்கா, இந்த காமெடி எல்லாமே நல்லா இருக்கா, இந்த எமோஷன் மியூசிக்கா எல்லாமே டோட்டல் அதான் ஒரு பேக்கேஜாக இதுதான் குறிப்பிட்டு நல்லா இருக்குது. இது நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சாங்ஸாக எப்படி இருந்துச்சு? எனக்கும் ஒரு சாங் நல்லா வைரல் ஆச்சு. ஆமாம், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உருகி உருகி அதான் நான் வந்து ரியோ ஒன்று என் ஸ்டெப்லாம் போட்டிருப்பாருன்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் ஃபீல் குட்டாக இருந்துச்சு. சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர்ன்ற டைட்டில் வந்துச்சா உள்ள? இல்லைங்க இல்லைங்க, அது நான் சும்மா சொன்னதுங்க. சாமிங் ஸ்டார் ரியோ. ஆமாம், அது நான் சும்மா சொன்னது. அது நீங்கள் இனிமேல் நீங்கள் வேணா அப்படி கூப்பிடுங்க. எப்படி பண்ணிருக்கீங்க? ஐயோ ரியோ அண்ணா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. சிஎஸ்ஆர் கலக்கிட்டார். சிஎஸ்ஆர் ஃபேன்ஸ் அப்போ அவருக்காண்டி சீக்கிரம் நற்பணி மன்றம் நீங்கள் தொடங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நாங்கள் ஆல்ரெடி ஃபேன்ஸ் தான், நாங்களா தொடங்க மட்டும் தான் இல்லை, ஆல்ரெடி ரியோ அண்ணா பிடிக்கும். ஓகே சரி, நீங்கள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னாலும் நான் கேட்குறேன், இது வந்து ரஜினி சார் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருக்கா? சூப்பர். இவர் இதுக்கு முன்னாடி எந்த டிவியில் ஆங்கர் பண்ணியிருந்தாரு தெரில, பார்த்துக்கோங்க. இவர் எந்த டிவி? நீர்த்திரை சினிமா. நீர்த்திரை சினிமா. ஸோ இவருக்கு வந்து நல்ல ஒரு ஹைக்கு கொடுத்து, நல்ல சேலரி கொடுத்து, இவருக்கு ஸ்டூடியோலேயே ஏதாவது பண்ணுற அளவுக்கு ஷோ கொடுங்க. மைக்கை தூக்கிட்டு அலைய வைக்காதீங்க. எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டேரக்டர் ஹரி வந்து நம்மளோட தம்பி, அவன் வந்து ஹிப்ஹாப் ஆதி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட மியூசியம் ஒர்க்கில் அசோசியேட் டேரக்டராக ஒர்க் பண்ணவன். ஸோ அவனோட ஃபஸ்ட்டு படம் ரியோ. என்னோடய ஃப்ரெண்டு அவனும் நீண்ட நாட்களாக நானும் அவனும் ஒன்றா காசு இல்லாத போது கூட ஒரு டீ வாங்கி ரெண்டு பேரும் குச்சத்துலேருந்து அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸு அவன். அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டர் சித்துக்குமார். சித்துக்குமார் நானும் பேரில் ஒன்று, மித்தபடி அந்தாலும் வேறு நான் வேறு, ஆனால் அந்தாலும் நமக்கு ஃப்ரெண்டு. அதனால் இது என் ஃப்ரெண்டுங்களோட படம், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து தியேட்டரில் பாருங்கள், எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. மொதல் ரெண்டு படம் வந்து வேறு ஜானரில் எடுத்துருந்தாரு, இது வந்து ஒரு லவ் ஃபிலிமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் கேட்டிங்களா அது என்ன லவ் ஃபிலிமாக ஏன் பண்ணுறீங்க? நான் அப்படிலாம் கேட்கல. அவன் சொன்னான், மாமா நம்ம லவ் ட்ரை பண்ண போகிறோம் மாமா அப்படின்னா. நீ ட்ரை பண்ணு மாமா, அவன் லைஃப்லே லவ் இருக்குது, தாராளமாக ட்ரை பண்ணுன்னு. ஆனால் நல்லாயிருக்கு, அதான் நிறைய தவறுகளை திருத்திக்கிட்ட மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும். நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் இந்த படத்தை, ஏன்னா நிறைய யங் டேலண்ட்டு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, அதனால் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுறோம். அதான் நீங்கள் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை அப்படியே எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இல்லை இதில் இதில் இந்த இந்த குறைகள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் திருத்தி அடுத்த ஒரு நல்ல படம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்குது. தேங்க்யூ. எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். இது வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இது அப்படி இது பண்ணுறதுக்கான படங்களா அப்படி நாங்களும் இல்லை. அதனால் நீங்கள்லாம் இதை போடுறதை வச்சு மக்கள் இதை பார்க்குறத வச்சு இது அப்படி வார்த்தைகளில் வெளில போனால் மட்டும்தான் இது வெளில தெரியும். அந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடையாது. சிஎஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறீங்க, சாமிங் ஸ்டார் ரியோ, அது டைட்டில் கார்டில் வர வர வருமா இனிமேல்? ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எது சிஎஸ்ஆர் சாமிங் ஸ்டார் ரியோ நிறைய நட்சத்திரமெல்லாம் திறக்கிறாங்க அப்படி? தலைவா அது சும்மா ஜாலியாக பேசுனே தலைவா, அது எங்கேயும் போட்டு விட்றாங்க. அது சும்மா அன்னைக்கு ஒரு நாள் 1:30 தூக்கம் வரும்போது நம்ம பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணுவோம்ல, அதுதான் அந்த வீடியோ. ஏன்னா அவன் எல்லா சேனலுக்கும் நிறைய ப்ரமோஷன் கொடுத்துட்டு 9-10 மணிக்கு மேலே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் வீட்டுக்கு வான்னு சொன்னதுனால எடுத்த வீடியோ அது. அதெல்லாம் கொஞ்சம் கிறுக்கா பொறுக்கான்னு தான் இருக்கும், அதனால் அதை அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க. சிஎஸ்ஆர் தெரில, அவன் அவன் உள்ளதாக இருக்கான், வெளில வருவான். அவன்கிட்ட கேளுங்க சிஎஸ்ஆர் டைட்டில் ஓகேனா. சிஎஸ்ஆர் நீங்களே நீங்களா பார்த்து கொடுத்துருங்க, நம்ம கொடுத்தனா தப்பாயிடும். இந்த படத்தில் வந்து தமிழ்நாடு பையர் வந்து ஒரு கேரளா கேர்ள லவ் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு. ஆமாம், ஏற்கனவே இங்கே நிறைய டாபிக் போச்சு, தமிழ்நாடு பசங்களுக்கு வந்து கேரளா பொண்ணுங்களை தான் பிடிக்குது அப்படின்ற மாதிரி, அது எப்படி தெரில. எனக்கு அப்படி யாரையும் பிடிக்கல, நான் யாரையும் பார்க்கல, என்னையும் யாரும் பார்க்கல, ஆனால் எனக்கு இதை பற்றி தெரில. இந்த லவ் இதுக்குள்ளே வேணாமே, அது எனக்கு தெரியாது. அர்ஷத் அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் ரியாக்ட் பண்ணார். அவர் ஜென்ரலாகவே இப்போ இந்த லேடிஸ் பொம்மை இங்கே வந்து லேடிஸ் பொம்மை வச்சுருந்தா கூட ஒரு மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவார். அதனால் அவர் ரொம்ப எல்லா ஹீரோயினையும் பார்த்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் முடிவு வந்தார். விட்டுட்டு போயிட்டீங்கன்னு ஒருத்தவங்க எங்கே நான் நீங்கள் எங்கேன்னு கேட்டப்போ இல்லை அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் இந்த ஹீரோயின் ஒருத்தவங்க வந்தாங்க, அந்த உள்ளடிக்கிறாங்க, அவங்க கூடயே பின்னாடி போனார். போயிட்டு ஐ எம் அர்ஷத் கான், ஐ எம் ஒர்க்கிங் இன் திஸ், ஐ டூ திஸ், ஐ டிட் திஸ் இப்படின்னு ஏமாத்தின்னு இருந்தார். அதனால் அந்த சைடு நமக்கு வேலை இருந்ததுனால அப்படி வந்துட்டேன்.
அர்ஷத் கான கூடிய விரைவில் ஒரு பெரிய படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு, சீக்கிரமாக பார்ப்போம். நன்றி நன்றி.